So in the previous class we have seen 3 questions. Now we are seeing 4 and 5. So fourth question is 3 a squared x squared minus ab x minus 2 b squared equal to 0. Now so this is of the form what? So this is of the form quadratic equation. A x squared or capital A x squared. So A x squared plus B x plus C equal to 0. So இதை நம்ம கம்பேர் பண்ண என்ன வரும் a equal to 3 a square then b equal to ab minus இருக்குல்லையா so minus ab then c equal to minus 2 b square இங்க minus இருக்கு இந்த கால்குலேட் பண்ணுங்க so formula என்ன x is equal to minus b plus or minus root of b square minus 4ac the whole by 2a. So minus b plus or minus root of b square minus 4ac the whole by 2a. Now here திடீர்னு கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஸ்மால் லெட்டர்ஸ்ல ab எல்லாம் இருக்கு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிப்போம். So this is equal to minus b மைனஸ் ஏபி இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகும் ப்ரீவியஸ் கிளாஸ்ல கூட இந்த ஸ்டெப்பை கவனிக்காம விட்டு ஐ கெட் அ மிஸ்டேக் சோ வி ஷுட் ஐ ஷுட் ட்ரை டு கேர்ஃபுல்லி இந்த நெக்ஸ்ட் பிளஸ் ஏபி சோ பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஹோல் ஸ்கொயர் சோ மைனஸ் ஏபி ஹோல் ஸ்கொயர் மீன்ஸ் here you are writing minus ab whole square minus 4 into a is what 3 a square then c is minus 2 b square then the whole by 2 a is 3 a square a is 3 a square formula minus b plus or minus root of b squared minus 4ac by 2a so here minus minus plus so ab plus or minus then root of இது ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் a ஸ்கொயர் b ஸ்கொயர் இங்க மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் ஆகும் So, 2, 3, 2, 6, 6, 4, 24, a square, b square, then the whole by 6, a square. So, this is equal to ab plus or minus, this is 1 and after, 24 plus 1, 25. So, we are writing 25, a square, b square, then here 6 a square so this is equal to ab plus or minus 25 a square b square க்கு நம்ம ரூட் எடுத்தா என்ன வரும் 5 a b இதுங்க 25 க்கு 5 a square க்கு a b square க்கு b then the whole by 6 a square so this is equal to ab ஒரு முறை பிளஸ் எடுக்கிறோம் ஒரு முறை மைனஸ் எடுக்கிறோம் சோ பிளஸ் எடுக்கிறப்ப ஏபி பிளஸ் 5ab பை 6a ஸ்கொயர் கமா ஏபி மைனஸ் 5ab பை 6a ஸ்கொயர் சோ ஏபி பிளஸ் 5ab 6ab இந்த சோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் 6ab 6ab பை 6a ஸ்கொயர் கமா மைனஸ் 4ab கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ் பை 6a ஸ்கொயர் சோ 6 இஸ் கேன்சல் 1a 1a கேன்சல் சோ தி ஆன்சர் இஸ் b பை a கமா ஹியர் 2 டேபிள் 2 2 டைம் தென் 3 டைம் சோ மைனஸ் 2 பை
த்ரீ, தென் ஒன் ஏ, டினாமினேட்டர்ல ஒன் ஏ இருக்கு, நியூமரேட்டர்ல ஒரு பி இருக்கு. ஹியர் நியூமரேட்டர் ஒன் பி, டினாமினேட்டர் ஒன் ஏ. ஹியர் நியூமரேட்டர் மைனஸ் டூ பி பை த்ரீ ஏ. So this is the solution which is the answer. So x is equal to, now for fourth sum, minus 2b by 3a, then b by a. So this one correct. Now we are seeing the fifth sum. So in fifth sum, you take a inside. So a x square plus a equal to, take x inside. X a square plus x into 1, 1 x. So a into x square, a x square, then 1 a. Then take any one side, you have to change the sign many, many times I told this. So this side we are changing. So a x square plus a minus a square x minus x equal to 0. So write in proper form. First x square term, then x term. x term கூட நமக்கு கான்ஸ்டன்டா இதுல நம்ம என்ன காமனா எடுத்துக்கலாம், இங்க மைனஸ் ரெண்டுலயுமே மைனஸ் இருக்கு, மைனஸ் காமனா எடுத்துக்க. சோ a ஸ்கொயர் மைனஸ் 1 x பிளஸ் a ஈக்குவல் டு 0. ஒன்ஸ் அகேன் ஐ எக்ஸ்பிளைன் தி, இங்க x காமன், சோ x காமனா எடுத்துக்க. அப்ப மீதி என்ன இருக்கு, a ஸ்கொயர். இந்த இடத்துல x காமனா எடுத்துக்கிறது, அந்த பிளேஸ்ல என்ன இருக்கும், 1 இருக்கும். இப்போ ரெண்டுலயுமே மைனஸ் காமனா இருக்கு, மைனஸ் எடுத்துட்டோம். அப்ப இந்த இடத்துல என்ன போடணும், நம்ம பிளஸ், ஏன்னா இங்கேயும் மைனஸ் வெளியில் எடுத்தாச்சு, இதுலயும் மைனஸ வெளியில் எடுத்துட்டோம். அப்ப இந்த இடத்துல பிளஸ் இருக்கும், பிளஸ் ஏ ஈக்குவல் டு 0. இப்ப நம்ம கம்பேர் பண்ணணும். இப்போ பார்ல வந்து ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர், திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் வார் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. இந்த குவாட்ரேட்டிக் ஃபார்ம் தான் இருக்கு. சோ கேபிட்டல் ஏ அப்படிங்கறதுல என்ன இருக்கு, ஏ. தென் இந்த பிளேஸ் ஆஃப் பி யூ ஆர் ஹேவிங் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் 1. தென் ஃபார் சி யூ ஆர் ஹேவிங் ஏ, இது தே. சோ ஏ தென் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் 1, தென் சி கே ஏ எழுதிட்டோம். நவ் யூ ஆர் யூசிங் த ஃபார்முலா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b square minus 4ac the whole by 2a. நான் இங்க போடுறது போல அந்த இடத்துல போட்டேன். So this is equal to minus, அங்க ஏற்கனவே என்ன இருக்கு, இன்னொரு மைனஸ் இருக்கு. So அது மைனஸ் மைனஸ் அடுத்த ஸ்டெப்ல பிளஸ் ஆயிடும். ரூட் ஆஃப் பி ஸ்கொயர், பி ஸ்கொயர்னு அப்படியே ஸ்கொயர் பண்றோம். So minus a square plus 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ ஏ, 4ஏ சியோட வேல்யூ ஏ, தென் த ஹோல் பை 2ஏ. ஏவோட வேல்யூ என்ன, ஸ்மால் ஏ. ஜஸ்ட் எடுத்து சப்ஸ்டிட் பண்ற அவ்வளவுதான், அதுல ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் ஒண்ணுமே கிடையாது. என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாமே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிப்போம். இப்போ ஸ்கொயர் வரதுனால இந்த மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். ஏன்னா இந்த ஸ்கொயர் வந்துன்னா மைனஸ் வந்து மைனஸ் ஆஃப் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிளஸ் ஒன் ஏ. சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்க மைனஸ், இந்த மைனஸ் நம்ம என்ன பண்ணணும், உள்ள கொண்டு போகணும். இங்க இப்படி பிராக்கெட் நல்லா கரெக்டா போட்டுக்கேன், ஏன்னா இந்த இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இந்த மைனஸ் இருக்கு, மைனஸ் மைனஸ் அடுத்த ஸ்டெப்ல பிளஸ் ஆயிடுச்சு. சோ ஏ ஸ்கொயர் பிளஸ் 1, இங்க பிளஸ் ஆர் மைனஸ், தென் ரூட் ஆஃப் ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் இருக்கு, என்ன ஆயிரும், ஏ பவர் 4 பிளஸ் 2ஏபி, 2 இன்டு ஏ இன்டு பி, 2ஏ ஸ்கொயர். இந்த மைனஸை பத்தி ஒரி பண்ணாத, இங்கே போட்டு காமிச்சிருக்கணும், ஸ்கொயருக்குள்ள மைனஸ் வந்தா அது பிளஸ் ஆயிரும். தென் பிளஸ் 1, ஏ பவர் 4, தென் 2ஏபி பிளஸ் 1, தென் ஹியர்
மைனஸ் 4a² தென் த ஹோல் பை 2a. நாங்க பிளேஸ்ல இடம் இல்லை, அதனால அந்த இடத்துல பை 2a போடுறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு a² பிளஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பிளஸ் 2a² மைனஸ் 4a² மைனஸ் 2a². ஸோ a⁴ பிளஸ் 2 மைனஸ் 4 மைனஸ் 2 தட்ஸ் ஆல். ஸோ மைனஸ் 2a² பிளஸ் 1 த ஹோல் பை 2a. சம்ஸ் டிஃபிகல்ட்னு நினைச்சா டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், ஈஸின்னு நினைச்சா ஈஸியாக இருக்கும். நம்ம எப்படி திங்க் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் நமக்கு இந்த சம்மும் தோணும். இது சிம்பிளாக நீ திங்க் பண்ண வேண்டியது பிளஸ் 2 மைனஸ் 4 மைனஸ் 2 இந்த a² இதெல்லாம் கூட நம்ம சொல்ல வேண்டாம், அந்த நம்பரை மட்டும் சொன்னால் போதும். இங்கே ஏன் பவர் 4 வருது? உள்ள ஒரு 2 இருக்கு, அவுட்டர்ல ஒரு 2 இருக்கு, அதனால பவர் 4. நம்ம என்ன நினைப்போம், இங்கே எழுந்து திடீர்னு பவர் 4 வருது, யூஸ்வலாக ஸ்கொயர்டு தானே வரும் அப்படின்னு நினைப்போம். ஏற்கனவே உள்ள ஒரு 2 அவுட்டர்லேயும் ஒரு 2 இருக்கு, ஸோ ஆட்டோமேட்டிக்லி பவர் 4 வரும். ஸோ இந்த ஹோல் பை 2a. ஸோ இங்கே a² பிளஸ் 1 இந்த பிளஸ் ஆர் மைனஸ் கேப்பிட்டலாக எழுதணும். இங்கே பிளஸ் ஆர் மைனஸ் பிளஸ் ஆர் மைனஸ் பிளஸ் ஆர் மைனஸ் பிளஸ் ஆர் மைனஸ். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேக் அண்ட் ரைட் இட் இந்த நோட். இந்த பிளஸ் ஆர் மைனஸ் ரொம்ப தெளிவாக எழுதிக்கிறேன். இதை பார்த்தா ஏ மைனஸ் பி ஹோல்ஸ் எடுப்பாங்க, வெரி சிம்பிள். ஏ மைனஸ் பி a² மைனஸ் 2ab பிளஸ் b² ஃபார்ம்ல இருக்கு. அப்போ ரூட் ஆஃப் a² மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இங்க ஹோல் பை 2a. இங்க இருக்கிற ஏ உள்ள ஸ்கொயர் வந்து இங்க பவர் 4 இருக்கு. அப்ப உள்ள ஒரு 2 அவுட்டர்ல ஒரு 2 இருந்தாதான் கரெக்டா இருக்கும். So this is equal to a² plus 1 plus or minus root 2 square என்ன இருக்கும், cancel ஆகும். அப்ப மீதி என்ன இருக்கு, a² minus 1 the whole by 2a. Very simple, root 2 square to cancel ஆகும். மீதி என்ன இருக்கு, a² minus 1 நாங்க இடம் இல்லாதனால ஹோல் பை 2a அப்படியே லைனா எழுதிட்டோம். இப்போ ஒரு முறை பிளஸ் எடுப்போம், ஒரு முறை மைனஸ் எடுப்போம். அப்ப பிளஸ் எடுக்கிறப்ப நமக்கு என்ன வரும், இடத்துல எல்லாமே இடம் இல்லை இல்லையா. ஸோ a² பிளஸ் 1 ஸோ பிளஸ் a² மைனஸ் 1 இந்த ஹோல் பை 2a கமா a² பிளஸ் 1 மைனஸ் எடுக்கிறப்போ இதுக்கும் மைனஸ் போகும், இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆகும், பிளஸ் ஆகும். உனக்கு மேத்ஸ்ல ப்ராப்ளமே இதுதான், இங்கே மைனஸ் இருக்கு, மைனஸ் இருந்தா இதுக்கு போகும் மைனஸ், இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ். ஸோ ரொம்ப சிம்பிளா திங்க் பண்ணினா ஈஸியா இருக்கும். இன்னும் இங்க மைனஸ் இருக்கு, இந்த மைனஸ் என்ன ஆகும், இந்த மைனஸ் அங்க போகுமா அப்படிலாம் நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா மிஸ்டேக் ஆகும். ஸோ தே டேக் திஸ் மைனஸ் இன்சைட். ஸோ மைனஸ் a², அதுக்குலாம் பிராக்கெட் போட்டு கொண்டு போகணும், நான் பிளேஸ் இல்லைங்கனால அப்படியே டைரக்டா எழுதிட்டேன். இந்த பிளஸ் 1 ஸோ த ஹோல் பை 2a. ஸோ விச் ஒன் இஸ் கேன்சல், பிளஸ் 1 மைனஸ் 1 ஹியர் a² மைனஸ் a². ஸோ a² பிளஸ் a² 2a² ஐ டோன்ட் ஃபைண்ட் த பிளேஸ் ஹியர், யூ ப்ளீஸ் சி ஐ ரைட் திஸ் சைட், சாரி ஃபார் திஸ் இங்கே பிளேஸ் இல்லாதனால உனக்கு தெரியாது, வீடியோலையும் தெரியாது, அதனால இங்க நான் மேல எழுதுறேன். ஸோ யூ ஆர் ரைட்டிங் ஏ பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சலா a² பிளஸ் a² 2a² பை 2a கமா இந்த a² தென் 2 பை 2a. ஸோ வென் யூ கேன்சல் 2 கேன்சல் a கேன்சல். ஸோ சிம்பிளி யூ ஆர் ஹேவிங் a ஒன்லி திஸ் சைட் 2 கேன்சல். ஸோ யூ ஆர் ஹேவிங் 1 பை a. So the answer is A 1 by A. Sorry for this. இங்க பிளேஸ் இல்ல, அதனால நான் இந்த வகை கொண்டு வந்திருக்கிறேன். இதுக்கும் கீழே எழுதுனா நமக்கு வீடியோல தெரியாது அப்படிங்கறதுக்காக இங்க கொண்டு வந்திருக்கோம். So you go through this, go through the sum. It's very easy only. Only thing the identities expand பண்ணி எழுதுறப்ப மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து. Thank you students.